வணக்கம். இன்னைக்கு சுதந்திர தினம்ல சுதந்திர தினம்னா இனிப்புகள் கொடுத்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் வாழ்த்துக்கள் சொல்லணும். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்னு தோணுதா? எனக்கும் தோணுது. ஆனால் 75 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் பாட்டேன் ஊன் பாட்டேன் எல்லாரும் போராடி வாங்கி கொடுத்த இந்த சுதந்திரம் அவங்க நினச்சபடியாக இருக்குது. கொஞ்சம் சுற்றி பாருங்கள், எவ்வளோ மாற்றங்கள். அதுலேயும் இந்த 7.5 வருஷம் ஏகப்பட்ட சட்ட திருத்தங்கள். கொஞ்சம் நெஞ்சம் இருந்த சுதந்திரம் கூட இப்போ இல்லாமல் போயிடுச்சு. நான் பேசுகிற இந்த மொழி, போடுற ட்ரெஸ்ஸு, சாப்பிட்ற சாப்பாடு, கும்முடுற சாமின்னு எல்லாத்துலேயும் பிரச்சனை வந்துடுச்சு. இதை எடுத்து பல மக்கள் போராடணும். அதில் பல பேரை பொய் வழக்குகள் போட்டு சிறையில் அடித்தாங்க. ஃபாதர் ஸ்டான் சுவாமி மாதிரி பல பேர் இறந்தும் போனாங்க. இதில் கொரோனா வந்தது. அப்பயும் நம்ம வந்து போராட்டத்துக்கு வழி இல்லாமல் ஆன்லைன் மற்ற இடங்களில் போராடிட்டு இருந்தோம். ஒருத்தர் ஒருத்தர் ஒன்றா சேர முடியல. அந்த கொரோனா டைம்லேயும் இந்த அரசு கண்டுக்காமல் விட்ட மைக்ரெண்ட்ஸ் லேபர்ஸையும் அடித்தட்டு மக்களையும் நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை கொடுத்தோம். ஆனால் அந்த கொரோனாவில் இறந்தவங்க எண்ணிக்கை கூட நமக்கு தெரியல. இப்படி தான் சுதந்திர நாடு இருக்குமா? அப்படியா தோணுது. ஒரு சுதந்திர நாடுனா எப்படி இருக்கும்? அதில் வரக்கூடிய சட்டங்கள் மக்களுக்கானதாக இருக்கும். இந்த மண் வளத்தை காப்பாற்றுற சட்டமாக இருக்கும், இயற்கை வளங்களை பாதுகாக்கிற சட்டங்களாக இருக்கும். ஆனால் இங்கே வர்றது எல்லாமே மொழி மத கலவரத்தை கலப்புறதாகவும் இல்லைனா பன்னாட்டு நிறுவனங்கள் இன்னும் அதிக பணக்கார நிறுவனமாக மாறணுன்ற மாதிரி தானே இருக்குது. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இதெல்லாம் தப்பு, மாற்றணும், மாறணும், ஏகப்பட்ட பேர் வரணும், இல்லைனா யாராவது வரணும், இல்லைனா நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த தப்பை மாற்றணும், இந்த தப்பு பண்ணுறவங்களை கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுதில்லை. அப்படி கேட்கக்கூடிய கேள்வி பல வகையில் நம்ம கேட்கலாம். அதில் கலை ஒரு முக்கியமான ஆயுதம். கலை வடிவத்தில் எப்படி கேள்வி கேட்குதுன்னு நினைக்கிறீங்களா? வாங்க, பல கலைஞர்கள் இன்னைக்கு ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டுறவங்களை கேள்வி கேட்க போகிறாங்க. வெல்கம் டு தி கேள்வி கூத்து. வாய்ப்பு கொடுத்த தாய்மார்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், வருங்காலத்து மைனர்கள், மாணவர் மாணவிகள் மற்றும் அனைவர்களுக்கும் இந்த நாட்டுப்புற கிராமிய கலையான தோல்பாவை குத்து சார்பாக நந்தி நந்தி கணந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா வாரம் கோமாளி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கு, நல்லா பேசுறாரு. ஆமா, வந்திருக்கின்ற பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லியாச்சா? எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டேன். சரி, எல்லாருக்கும் வணக்கம் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு வணக்கம் சொல்லணுமே. உமக்கு குணக்கம் இருந்த ஆஸ்பத்திரிக்கு போறோம். என்னது குணக்கம் இருந்தா ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? இல்லை எனக்கு ஒரு வந்தனம் சொல்லி உமருக்கு தலைவலி இருந்துன்னா அமிர்தா நெஞ்சில் எடுத்துடாவோம். அமிர்தா நெஞ்சில் எடுத்துடாவணுமா? ஆமா, இன்னைக்கு என்ன கதை பாடிக்க போறியரு? ராமாயணத்தின் ஒரு பகுதியான விபீஷணன் உடைய கதை. ஓ, விபீஷணன் உடைய கதை. ஆ, பரவாயில்லையே. சரி சரி, விபீஷணனுக்கு என்ன கதை? அப்படி ஐயா,
நல்லவர்கள் அனைவர்களும் உதவி செய்பவர்களை என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் உதவி செய்யக்கூடாது என்று அவர்களை சிறைச்சாலையில் பிடித்து அடைப்பது. ஓ சரி சரி, அதுக்கு போராடையாக நம் விபிஜனன் நல்லபடியாக சொல்லிக் கொடுப்பார் அண்ணனுக்கு, ஆனால் அண்ணன் கேட்க மாட்டார். ஆமா. ஓ அதுக்கு சரி சரி சரி, பரவாயில்ல. சரி அப்போ இந்த நிகழ்ச்சி தொடங்கட்டு. ஆமா தொடங்கட்டு. சரி நீ வணக்கம் போட மாட்டே. போட மாட்டேன். இப்போ வணக்கம் போடலன்னு என் தம்பி உழுவத்தலை என்னை கூப்பிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? என்ன நடக்குமா? ஆமா சொல்லி சொல்லி வரா. அவன் நினைச்சவனா என்ன நடக்குன்னு தெரியாது. ஆமா ஆமா ஆமா. நீர் கோமலைனா பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு எல்லாம் போயிருப்பீர. நான் ஏகப்பட்ட ஊருக்கு போயிருக்கேன், ஏகப்பட்ட நாட்டுக்கு எல்லாம் போயிருக்கேன். ஆமா அப்படியா? என்னென்ன ஊர்களுக்கு போயிருக்கு, என்னென்ன நாட்டுகள் எல்லாம் போயிருக்கீங்க? இங்க இருந்து ஏகப்பட்ட ஊர்களுக்கு போயிருக்கேன். ஆமா அப்படின்னா ஏகப்பட்ட பாஷையெல்லாம் உமக்கு தெரியுமே? எனக்கு எல்லா பாஷையும் தெரியும். என்னென்ன பாஷை? ஹிந்தி, உருது, தெலுங்கு, மலையாளம், மராட்டி, சிங்களம். ஏ அம்மா, என்ன ஹிந்தி, உருது, தெலுங்கு, மலையாளம், மராட்டி எல்லாமே தெரியுமாமா? ஆமாப்பா எல்லாமே. ஐயா எனக்கு ஒரு பாஷை படிக்கணுமே. உமக்கு என்ன பாஷை படிக்க வேணும்? நம்ம மெரினா கடற்கரை பீச்சு பக்கத்துல இந்த ஒரு மாதிரி ஒரு பாஷை படிக்கிறாங்க, ஹிந்தி பாஷை. ஹிந்தி ஹிந்தி, அந்த ஹிந்தி பாஷை படிக்கணும் பாத்துக்கிடுங்க. ஐயா கலவுக்கு ஒருவன், கல்விக்கு இருவர். ஆமா கலவுக்கு ஒருவன், கல்விக்கு இருவர்னா எப்படி? ஐயா களவு எடுப்பதற்கு யாருக்குமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம், ஆனா கல்வி என்பது என்ன தெரியுமா? ஒரு ஆசிரியர் படிக்கும் போது 10 மாணவர்கள் வேண்டும். 10 மாணவர்களில் எல்லா மாணவரும் கவனித்து பார்க்க மாட்டார்கள், அதில் ஒரு 2 மாணவர்கள் கவனிக்காம இருப்பாங்க. ஆனா இதை சொல்லி கொடுத்த கருத்துக்களை அந்த 8 மாணவரிடம் இந்த 2 மாணவர்களும் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். அதான் கல்விக்கு இருவர், களவுக்கு ஒருவன். ஓ சரி 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 சரி, அப்படின்னா நான் என்ன செய்யணும்? நீர் இன்னொரு கூட ஒரு ஆளை கூப்பிட நான் சொல்லித்தரேன். மேல வந்துல அடிக்கும் கூப்பிட்டேன் கூப்பிட்டேன்னு சொல்ல தெரியல, கூமுட்டையா உழுவாத்தால பாயல. இல்லை இவன் வந்து நம்மளுக்கு பாசம் சொல்லி கொடுக்க போறார். என்னைக்கோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை பார்த்துக்கடே, நானும் ஒரு பாஷை படிக்கணும்னுட்டு. அப்படியா? அம்மா எனக்கு ஒரு பாஷை படிக்கணும். அப்போ உனக்கு என்ன பாஷா? இல்லை எனக்கு வந்து ஹிந்தி பாஷை. என்னது ஹிந்தி? ஹிந்தி இந்த இடத்துலேருந்து பசி இப்போ உடனே இருக்க எங்க கிண்டிக்கு போகுதுக்கு? ஆமா ஹிந்தி பாஷங்க கிண்டியா? இல்லை ஹிந்தி கிண்டி. ஆமாம் கிண்டி உழுவாத்தால பயல. சரி உனக்கு கிண்டி பாஷை, எனக்கு உனக்கு வந்து சிங்களம். என்னது சிங்களம்? சிங்களம் நல்லா திங்கணும் திங்கணும். ஆமாம் சிங்களம் உழுவாத்தால பயல. சிங்களங்க திங்கதுக்கு நிற்கான் வரல உட்கார்ல. ஐயா கோமாளி, என் தம்பிக்கு சிங்கள பாஷை, எனக்கு வந்து ஹிந்தி பாஷை. சரி நான் சிங்கள பாஷையிலும் ஹிந்தி பாஷையிலையும் உமக்கு 1-2 சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆ சொல்லிக் கொடுங்க ஐயா. ஏக் என்னது? ஏக்குன்னா என்னது? ஏக்குனால் ஒன்றுன்னு அர்த்தம். ஓ சரி சரி, ஹிந்தியில் ஏக் தோன் தீன் 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 சொல்லு. ஏக் 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 பக்கு பாருமே. ஏக் தோன் தெரியுது உமக்கு. 1-2-3 சொல்லும். 1-2-3 ஏக் தோன் தீன் ஏக் தோன் தீன். வந்துருச்சு வந்துருச்சு. என்னாச்சு அப்போ எனக்கு? என்ன இல்லை அவன் வந்துருச்சு. நம்மளா என்னது வந்துருச்சு? டீ வந்துருக்கோம் அதுதான். எனக்கு ஒரு கப்பு பழு பாசம் வந்துருச்சுன்னா. அப்படியா? அப்போ எனக்கு நீ போய் கேள்ப்பா. அம்மா அவரை எப்படி கூப்பிடணும்? கோமாளி மாமா. ஏழை பாய்க்கு வராஜ, எப்படியும் கூப்பிடு. மிஸ்டர் கோமாளி மாமா. கோமட்டி மாமா? ஓய் கோமாளி மாமாயா. ஓ சரி சரி. அண்ணாச்சி என்ன பாஷை? எனக்கு ஒரு பாஷை படிச்சு கொடுங்க. உமக்கு சிங்களம். அதான் திங்கணும். சிங்களத்தில் 1-2 சொல்லி தரட்டுமா? சொல்லுங்க. எக்காய் துக்காய் தூணாய் தூணாய் தூணாய்.
என்னை சிங்கவா என்ன அவன் நாய்க்குட்டி கேட்காமல சின்ன நாய் பெரிய நாயெல்லாம் கேட்கான் இல்லை அவன் அதை கேட்கல அப்போ வங்கு நாயில் கேட்டான் இல்லை எக்காய் துக்காய் தூ நாய்னா ஒன்று ரெண்டுன்னு சொல்கிறது ஓ அப்படி சொன்னார் ஐயா நீங்கள் தெளிவாக சொல்லித்தாங்க அப்போ தான் தெரியும் சரி நான் ரிட்டர்ன் சொல்கிறேன் என் முகத்தை பார்த்து துப்புரவாக சொல்ல வேண்டும் என்னச்சோ இந்த கோமாளிக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு என்னல அவன் மூஞ்சியை பார்த்து துப்பணுமால எப்படி என் துப்பு வா என் முகத்தை பார்த்து கிளீனாக வார்த்தையில் கரெக்டாக துப்ப வேண்டும் ஆமா வாய பார்த்து துப்பணுங்க துப்ப துப்பிய பேசணும் ஆமா துப்புரவாக என் முகத்தை பார்த்து கொள்ளுங்கள் கரெக்டாக என் முகத்தை பார்த்து துப்புரவாக சொல்ல வேண்டும் கரிதான் இன்னைக்கு உன் முகம் நார போகுதில்ல சொல்லட்டுமா ஆ எக்காய் துக்காய் துணாய் 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 கெக்க வடக்க மேக்க நாய் மேக்க நாய் இங்க வரோம் என்ன ஐயா அவர் மூஞ்சில துப்புறாரு என்ன அவர் பாஷ படிக்கிறதுக்கு மூஞ்சில துப்புறாரு நான் சொல்ற மாதிரி செய்யுங்க என்ன செய்யணும் ஏக் தோன் தீனன்னு நீர் அவர் கண்ணத்துல அடிங்க அவர் வந்து உமர் கண்ணத்துல அடிப்பார் அடிச்சா பாசம் வந்துடும் அப்ப நீங்க போங்க தம்பி இங்க வா என்னடே இல்ல நான் ஏக் தோன் தீனன்னு உன் கண்ணத்துல அடிப்பேன் நீ வந்து எக்காய் துக்காய் தூணாய்னு என் கண்ணத்துல அடிக்கணும் ஓ அப்படி அடிச்சு விளையாடணுமோ நீ எனக்கு யாரு நீ நான் உனக்கு அண்ணன் நீ எனக்கு தம்பி அண்ணனை தம்பி அடிக்கலாமல்ல அதுலேயும் அம்மா அப்பா இறந்த பிறகு என்னை தூக்கி வளர்த்தவன் நீ உன்னை நான் அடித்தா பாவம் இல்லாத கிடைக்கும் இல்லை பரவாயில்ல பாச படிக்கிறதுக்கு தானே அடி இருந்தாலும் என் மனசு இடம் கொடுக்கலப்பா சரி நீ ஃபஸ்ட் அடிய நான் அடிக்கட்டா ஆ அடி ஏக் தோன் தீன் 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 நீ அடி நான் அடிக்கட்டா ஆடி நான் எவ்வளவு துரந்த அடியை தாங்குவேன் கொன்னுட்டான் போ அடிச்சு அடியில ஏ என்ன மூச்சு இல்ல ஏ ஆமா மூச்சு இருக்கா பாரு இல்ல ஒருவேளை செத்து போனானா பாரு இல்ல தம்பி ஏ ஆமா மூச்சியே இல்ல இல்ல தம்பி டூ கும்மாடில நான் செத்து போன முடியல ரூபத்தா பாய் செத்துவன் எப்படி பேசுவான்Jean-Maud.
पाखी गुंजोरिया आशे
पूंजे थे तारा फूले रूप और घूमिए पूरे पूरे मधु के तारा फूले நச்சத்தீர பங்கால இது நச்சத்தீர பங்கால இடிஞ்சி கெடுக்குதடா கிட்ட வாடி பெண்களா சிமிட்டி கொண்டா பெண்கள சுண்ணாம்பு கொண்டா பெண்களா நச்சத்தீர பங்கால இது நச்சத்தீர பங்கால இடிஞ்சி கெடுக்குதடா கிட்ட வாடி பெண்களா சிமிட்டி கொண்டா பெண்கள சுண்ணாம்பு கொண்டா பெண்களா கூலி குத்தானே அத்தனையா வேலை வாங்கினே அந்த கொளுத்துக்கார தூமா பையன் முக்கால் அண்ணா கூலி குத்தானே மூளை கொத்தர ரோடு இது முனியம்மா வீடு முனியம்மா வீட்டில் அலமேலு பெண்ணு அலமேலு பெண்ணு இது அலமேலு கண்ணு கமாச்சம்மா கொஞ்சம்
தெரிக்கும் சிவப்பு குருதி உன் தெய்வம் வீற்றிருக்கும் கோயிலின் சுற்றுச்சுவருக்கு வண்ணமாகிறது.
அன்புணர், மூங்கில் காட்டில் நிர்வாணமாக்கு. அவள் உடைகள் உன் கடவுளை, அவள் உடைகள் உன் கடவுளை அலங்கரிக்கின்றன. பள்ளி சீருடையில் ரத்தம் படரச்சை, ரத்தம் படரச்சை. பின் அக்குழந்தை முள்காட்டில் எரியும் முன் குழந்தையின் பால் மனத்தை, பால் மனத்தை உன் மேனியில் வலித்து எடு. அதுவே கோயிலின் மனமாகிறது. வன்புணர், மொட்டை மாடியிலிருந்து வீசி எறி அவளின் அழகை பக்தி பாடலாகிறது. வன்புணர், அவள் கதறலை அணுவணுவாக ரசி அவள் கண்ணீர் புனித தீர்த்தமாகிறது. வன்புணர், அடையாளம் தெரியாமல் அவளை சிதைத்து சிதைத்து, அவளை சிதைத்து சிதைத்து சிதையிலிடு. அச்சாம்பல்
கருவாடு மச்சான் கருவாடு செத்தாக்க கருவாடு உறவாடு உறவாடு நம் வாழும் வரை உறவாடு கருவாடே மச்சா கருவாடே செத்தாக்க நாம் எல்லாம் கருவாடு உறவாடு மச்சா உறவாடு வாழுற வரைக்கும் நீ உறவாடு ஏ மாயம் இல்லை மந்திரம் இல்லை ஏ கண் மூடி படுத்தாக்கா உசுரே இல்லை ஏ சொர்க்கம் இல்லை நரகம் இல்லை நமக்காக ஒரு வீடு மண்ணுக்குள்ள ஏ கட்டு கட்ட நோட்டு இருந்து இன்னும் யூஸ்டா உன்னை தீயில ஒத்த ரூபா பிச்ச காசுடா ஏ கட்டு கட்ட நோட்டு இருந்து இன்னும் யூஸ்டா உன்னை தீயில ஒத்த ரூபா பிச்ச காசுடா கருவாடு ஏ வல்லவனுக்கு வல்லவன் ஒருத்த மையகத்தில் உண்டு ஏ நல்லவனுக்கு பூமியில வாழ வழி உண்டு ஏ ஆறறிவ அஞ்சறிவா மாத்திக்கிறான் மனுஷன் அஞ்சறிவ ஆறறிவா வளர்த்துக்குது நாயி கெட்டதெல்லாம் கொடுத்து புட்டா கணவன் நன்மை இல்ல வாழ்க்கை சரிஞ்சாலும் எறிவாட்டம் இல்ல யாரு ஜெயிச்சாலும் விட்டு கொடுத்து போட திரும்ப வாய்ப்பு வரும் அப்ப நீய வாடா காக்கைக்கு தன் குஞ்சி பொன் குஞ்சி பாரடா தாய்ப்பால் குடிக்காத மனுஷன் தான் யாருடா கருவாடே ஏ வாழ போற வாழ்க்கை அது உன்ன கொஞ்ச நாள் இந்த தத்துவத்தை சொல்ல போற நல்லா நீயும் கேளு ஏ நூறு வருஷம் வாழணும்னு கோவிலுக்கு போற உன் ஆசைகளை அடக்கி வை கஷ்டமெல்லாம் தீர மன்னர் காலத்துல இருந்துடுடா பச்சை புகச்சிக்கு ஆசைப்பட்டு போற வந்தா எச்ச கச்சி கொடிதாண்டா எல்லாருக்கும் உச்சம் தொப்புள் கொடிதாண்டா நம்ம விட்டு வச்சோம் திருந்த ஒரு நிமிஷம் பண்ணுங்கடையோ ஆசனே அதுதான் உலகத்துக்கு எம்மா பெரிய சாதனை கருவாடு மச்சா கருவாடு செத்தாக்கா நாம் எல்லாம் கருவாடு உறவாடு மச்சா உறவாடு வாழுற வரைக்கும் நீ உறவாடு ஏ மாயம் இல்லை மந்திரம் இல்ல ஏ கண் மூடி படுத்தாக்கா உசுரே இல்ல ஏ சொர்க்கம் இல்ல நரகம் இல்ல நமக்காக ஒரு வீடு மண்ணுக்குள்ள ஏ கட்டு கட்டா நோட்டு இருந்து இன்னும் யூசுடா உன்னை தீயில ஒத்த ரூபா பிச்ச காசுடா ஏ கட்டு கட்டா நோட்டு இருந்து இன்னும் யூசுடா உன்னை தீயில ஒத்த ரூபா பிச்ச காசுடா கருவாடே இல்லவர் நல்லவர் போ இன்று வரையாக வெள்ளி இது யாரு யாரு அந்த ஊரு ஊரு சின்னஞ்சிரஞ்சில்லாவலே வாய் மலர்ந்த கோசுகள் ஏராளமா அத்தனைய சிறையம் கண்ட அத்தனைய சிறையம் கண்ட நானும் கண்ட கடஞ்சிரையே அத்தனைய சிறையம் கண்ட நானும் கண்ட கடஞ்சிரையே ஆனால சென்றாலோட அழகான சிந்தரப்பட்ட ஆனால சென்றாலோட மாடு போல உழைக்கிறேன் மதராசி சீரையும் கண்டு மாடு போல உழைக்கிறேன் மதராசி சீரையும் கண்டு சின்ன சிறிய வாசம் சிறப்பெண்கள்
வாசம் திர பெண்களால் வந்த மோசம் கத்தாயி வேலைகள்லாம் கத்தாயி வேலைகள்லாம் கழுத்த உண்ட கம்பிகளா தமிழரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம் அம்பேத்கர் என்று கூறணும் யார் காரணம் அம்பேத்கர் என்று கூறணும் தமிழரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம் அம்பேத்கர் என்று கூறணும் யார் காரணம் அம்பேத்கர் என்று கூறணும் தமிழரெல்லாம் ஆணத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம் அம்பேத்கர் என்று கூறணும் யார் காரணம் அம்பேத்கர் என்று கூறணும் அச்சம் இன்றி குரல் கொடுக்க யார் காரணம் நம் ஆட்சியாளர் தகுதி பெற யார் காரணம் அச்சம் இன்றி குரல் கொடுக்க யார் காரணம் நம் ஆட்சியாளர் தகுதி பெற யார் காரணம் வட்டமேசை மாநாட்டின் வாதம் காரணம் வட்டமேசை மாநாட்டின் வாதம் காரணம் நம் சட்டமேதை அம்பேத்கர் என்று கூறணும் நம் சட்டமேதை அம்பேத்கர் என்று கூறணும் நம் தமிழரெல்லாம் ஆணத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம் அம்பேத்கர் என்று கூறணும் யார் காரணம் அம்பேத்கர் என்று கூறணும் அடிமை விலங்கை உடைப்பதற்கு யார் காரணம் இங்கு தீண்டாமை அழிவதற்கு யார் காரணம் அடிமை விலங்கை உடைப்பதற்கு யார் காரணம் இங்கு தீண்டாமை அழிவதற்கு யார் காரணம் அறிவு கண்கள் திறந்த எங்கள் அண்ணல் காரணம் அறிவு கண்கள் திறந்த எங்கள் அண்ணல் காரணம் புகழ் அழியாத அம்பேத்கர் என்று பாடணும் புகழ் அழியாத அம்பேத்கர் என்று பாடணும் நம் தமிழரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம் அம்பேத்கர் என்று கூறணும் யார் காரணம் அம்பேத்கர் என்று கூறணும் சம உரிமை யார் காரணம் நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம் பெண்களுக்கு சம உரிமை யார் காரணம் நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம் புத்தன் வழியில் சென்ற எங்கள் அண்ணல் காரணம் புத்தன் வழியில் சென்ற எங்கள் அண்ணல் காரணம் உலகில் நிலையான அம்பேத்கர் என்று கூறணும் உலகில் நிலையான அம்பேத்கர் என்று கூறணும் நம் தமிழரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம் அம்பேத்கர் என்று கூறணும் யார் காரணம் அம்பேத்கர் என்று கூறணும் யார் காரணம்
शांत अहिंसा मूर्ते समुदित समरस कीर्ते शांत अहिंसा मूर्ते समुदित समरस कीर्ते शांत अहिंसा मूर्ते समुदित समरस कीर्ते संदिशं मे शांतिम 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 शांत अहिंसा मूर्ते समुदित समरस कीर्ते संदिशं मे शांतिम 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 शांत अहिंसा मूर्ते समुदित समरस कीर्ते संदिशं मे शांतिम परम हित करोसि भवान परम हित करोसि भवान पतित जनावन भगवान भवान पतित जनावन भगवान निरुपम सुखदोषि महान निरुपम सुखदोषि महान निरुपम निरुपम सुखदोषि महान निर्मल हृदय स्थितवान् शांत अहिंसा मूर्ते समुदित समरस कीर्ते शांतिम 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 भारत देश पिता भारत देश पिता भासि अज्ञानतिमिररसिता भारत देश पिता भासि अज्ञानतिमिररसिता भावित जनसम्मता सुकरा बोधिता
பாகி பவத் भारत देश पिता भासी अज्ञान तिमिर रसिका भावित जन समता सुकरा बोधिता ही भव सार सकल शुभ धाता सुकृत स्वराज विदाता सार सकल शुभ दाता सुकृत स्वराज विदाता सार सकल स्वराज विदाता माता दाता पिता सकलमसि मानित विश्वनेता माता दाता पिता सकलमसि मानित अहिंसामूर्ते समुदित समरसकीर्ते संदिश मे शान्तिं 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 संदिश मे शान्तिं 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 அடிமைய கிடந்தா நீ இழந்ததெல்லாம் கிடைக்குமா ஊமையா இருந்தா இப்ப இருக்கிறது நிலைக்குமா குரலை ஒசத்தாம உரிமையந்தான் கிடைக்குமா தனக்குன்னு வாழ்ந்தா இப்போ ஊருசனம் மதிக்குமா வருஷம் தவறாம தேசிய கொடி பறக்குது வருஷம் தவறாம தேசிய கொடி பறக்குது மெய்யாலும் சுகந்திரம் வெறும் எழுத்தால தான் இருக்குது மெய்யாலும் சுகந்திரம் வெறும் எழுத்தால தான் இருக்குது கிடைக்குமா ஊமையா இருந்தா இப்ப இருக்கிறது நிலைக்குமா கோயிலு கருவர ஆனது பிணவர செதறி கிடந்ததம்மா குழந்தையோட ரத்தக்கர கோயிலு கருவர ஆனது பிணவர செதறி கிடந்ததம்மா குழந்தையோட ரத்த கதை கதறி அழுதுச்சு எந்த கடவுள் வந்து தடுத்துச்சு
கதறி அழுதுச்சு எந்த கடவுள் வந்து தடுத்துச்சு தினந்தினம் ஆசி பாக்கல் நாடு அதுக்கு பழகுச்சு தினந்தினம் ஆசி பாக்கல் நம்ம நாடு அதுக்கு பழகுச்சு ஓ டாக்டராக நினைக்க நீட்டு வந்து கெடுக்க புள்ள தூக்குல தான் துடிக்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்க டாக்டராக நினைக்க நீட்டு வந்து கெடுக்க அவ தூக்குல தான் துடிக்க பணத்தை கொட்டுனா தான் டாக்டர் பட்டம் கிடைக்குமா பணத்தை கொட்டுனாக்கா டாக்டர் பட்டம் கிடைக்குமா நீட்டு ரத்தானாலும் அனிதா திரும்ப போறக்குமா நீட்டு ரத்தானாலும் எங்க அனிதா திரும்ப போறக்குமா ஆ ஜனத்துக்காக பேசுன குத்தமா ஜெயிலில் கொல்லதா உங்க ஊவா சட்டமா பழங்குடி மக்களுக்கு பேசுன குத்தமா ஜெயிலில் கொல்லதா உங்க ஊவா சட்டமா நோயில சாகும்போது வெயில் கூட கொடுக்கல நோயில சாகும்போது வெயில் கூட கொடுக்கல ஃபாதர் சாவுக்கு நீதி உன்னும் கிடைக்கல ஃபாதர் சாமி சாருக்கு நீதி உன்னும் கிடைக்கல ஆ கிடந்தா நீ இழந்ததெல்லாம் கிடைக்குமா ஊமைய இருந்தா இப்ப இருக்கிறது நிலைக்குமா குரலை ஒசத்தாம உரிமையந்தான் கிடைக்குமா தனக்குன்னு வாழ்ந்தா இந்த ஊரு சன்னம் மதிக்குமா வருஷம் தவறாம தேசிய கொடி பறக்குது வருஷம் தவறாம தேசிய கொடி பறக்குது மெய்யாலும் சுகந்திரம் வெறும் எழுத்தால தான் இருக்குது மெய்யால சுகந்திரம் வெறும் எழுத்தால தான் இருக்குது ஆ சொல்லிடு உன்னால் முடியும்
நினமா சம்மதமா சம்மதமானி இந்து என்றால் சொல் சம்மதமா நாங்கள் இஸ்லாமியர்கள் குற்ற பரம்பரையினர் கொள்ளை நோயை பரப்புகிறவர்கள் இந்த நாட்டை விட்டு துரத்தப்பட வேண்டியவர்கள் நாங்கள் நாங்கள் இஸ்லாமியர்கள் குற்ற பரம்பரையினர் கொள்ளை நோயை பரப்புகிறவர்கள் இந்த நாட்டை விட்டு துரத்தப்பட வேண்டியவர்கள் கங்கை சுமந்தது மீன்களையா கலை துண்டாய் போன உடல்களையா மண்ணில் விளைந்த கோதுமை நீ தின்று வளர்ந்தது பிணங்களையா கண்களவிந்த பகல் பூரி உன் பந்தினை கேள் இந்த பாவத்திலே தோட்டத்தின் மேலே பூக்களடா தோண்ட தோண்ட தலைகளடா கோதுமை கதிர்கள் பொன்னிறமா தூர்களின் நிறமோ செந்நிறமா ஜென்மமடா ராம ஜென்மமடா இரத்த கங்கையில் பிறந்த ஜென்மமடா ஜென்மமடா ராம ஜென்மமடா இரத்த கங்கையில் பிறந்த ஜென்மமடா மனித நகரத்தில் வெள்ளம் சூழ்ந்து எல்லா கடவுள்களின் ஆலயங்களும் சாக்கடையால் நிரம்பிய போது நாங்கள் அந்த சாக்கடை நீரை எங்கள் கைகளால் அள்ளி சுத்தப்படுத்தினோம் எங்களுக்கு அருவருக்குணர்ச்சி இல்லையா உண்டு ஆனால் நாங்கள் அருவருக்கப்படுவதின் அநீதியை அறிவோம் ஆனால் நாங்கள் அருவருக்கப்படுவதின் அநீதியை அறிவோம் பிஞ்சு முகம் கண்டு
கேட்டது கொலை வெறி சத்தமடாது வேட்டைக்கு அலைந்த கூட்டமடா குழந்தை மறைந்தது கூட்டத்திலே பிஞ்சு குரலும் மறைந்தது கூச்சலிலே குழந்தை மறைந்தது கூட்டத்திலே பிஞ்சு குரலும் மறைந்தது கூச்சலிலே சின்ன பிஞ்சை பிளக்க மனம் வருமா அது முஸ்லீம் என்றால் சம்மதமா நீ இந்து என்றால் சொல் சம்மதமா 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 நீ இந்து என்றால் சொல் சம்மதமா இந்த நகரத்தில் வெள்ளம் சூழ்ந்து எல்லா கடவுள்களின் ஆலயங்களும் சாக்கடையால் நிரம்பிய போது நாங்கள் அந்த சாக்கடை நீரை எங்கள் கைகளால் அள்ளி சுத்தப்படுத்தினோம் எங்களுக்கு அறுவடை புணர்ச்சி இல்லையா உண்டு ஆனால் நாங்கள் அருவருக்கப்படுவதின் அநீதியை அறிவோம் ஆனால் நாங்கள் அருவருக்கப்படுவதின் அநீதியை அறிவோம் வாழ்வுக்கு ஒரு புனிதம் உண்டு மரணத்திற்கும் ஒரு புனிதம் உண்டு வேறு புனிதங்கள் இல்லை சாவு செலவுக்கு பணம் இல்லாதவர்களுக்காக நாங்கள் கையேந்தி பிச்சை கேட்கிறோம் வாழ்வுக்கு ஒரு புனிதம் உண்டு மரணத்திற்கும் ஒரு புனிதம் உண்டு வேறு புனிதங்கள் இல்லை எங்களுக்கு தொற்று வராதா என்ன வரும் வரும் ஆனால் அதைவிட கொடிய வெறுப்புணர்ச்சியின் கிருமிகளோடு நாங்கள் வாழ கற்றுக்கொண்டதால் எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகிவிட்டது நாங்கள் இஸ்லாமியர்கள் குற்ற பரம்பரையினர் கொள்ளை நோயை பரப்புகிறவர்கள் இந்த நாட்டை விட்டு துரத்தப்பட வேண்டியவர்கள் நாங்கள் இஸ்லாமியர்கள் குற்ற பரம்பரையினர் கொள்ளை நோயை பரப்புகிறவர்கள் இந்த நாட்டை விட்டு துரத்தப்பட வேண்டியவர்கள் நாங்கள் இஸ்லாமியர்கள் குற்ற பரம்பரையினர் கொள்ளை நோயை பரப்புகிறவர்கள் இந்த நாட்டை விட்டு துரத்தப்பட வேண்டியவர்கள் ஆ யா யா
இந்த ஃபுல் லைஃப் பிரியா நீங்க உன்னோடதுல ஓலா இருந்தா எனக்கு கொஞ்சம் புக் பண்ண நான் சொல்ற இது பெண்கள் நம்ம நாட்டின் கண்கள் அப்பப்பப்பப்பா எப்பா நாங்க எல்லாம் பார்த்தது போதும் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் ஐயோ ஐயோ அழுது நாங்க தீத்தது போதும் பெண்கள் நம்ம நாட்டின் கண்கள் அப்பப்பப்பப்பா எப்பா நாங்க எல்லாம் பார்த்தது போதும் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் ஐயோ ஐயோ அழுது நாங்க தீத்தது போதும் கண்ணு கூட வாயு வேணும் வாயில்லா பூச்சி மிதிப்பட்டு சாகும் நாக்க சொல்லி கேள்வி கேட்க வா வா வெளியே வாயுள்ள புள்ள கோலுண்டு கிரீடம் உண்டு சிம்மாசனத்தில் ஏறும் காலம் என்று போருண்டு பகை உண்டு வாழேந்த உன் கைகள் வேண்டும் என்று பெண்கள் நம்ம நாட்டின் கண்கள் அப்பப்பப்பப்பா எப்பா நாங்க எல்லாம் பார்த்தது போதும் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் ஐயோ கண்ணை கட்டி காட்டுல விட்டது போதும் அடிச்சு அடிச்சு துவச்சு வாழ்க்கை சாயம் போலாமா தினம் இடிச்சு பிடிச்சு வதக்கி வதங்கி வீணா போலாமா கூட்டி கூட்டி பெருக்கி நாங்க தூசி ஆனோமா நீ பேசி பழகி முடிச்ச பின்னே வேசி ஆனோமா நீ போட்டு மிதிக்க புழுப்பூச்சி இல்ல வட்ட மீடோ ராணி பருந்து நான் என்கிட்ட வந்து நீயும் பேச ரக்க முளை கண்ணு போய் வாராசா பெண்கள் நம்ம நாட்டின் கண்கள் அப்பப்பப்பப்பா எப்பா நாங்க எல்லாம் பார்த்தது போதும் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் ஐயோ கண்ணை கட்டி காட்டுல விட்டது போதும் மயில் குயில் எதுவும் இங்க வேலைக்காவாது பருந்து நான் பறக்கிற நீ கொஞ்சம் அண்ணாந்து பாரு தன்னுக்கு தானே தாளம் போட்டு ஆடும் ஆம்பல விழுந்து நான் சிரிக்கிற வாயுள்ள புள்ள நீ எட்டி பிடிக்க பட்டாம்பூச்சி இல்ல வட்ட மீதோ ராணி பருந்து நான் என்கிட்ட வந்து நீயும் பேச ரக்க மூளை கண்ணு போராசா பெண்கள் நம்ம நாட்டின் கண்கள் அப்பப்பப்பப்பா எப்பா நாங்க எல்லாம் பார்த்தது போதும் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் ஐயோ ஐயோ அழுது நாங்க தீத்தது போதும் பெண்கள் நம்ம நாட்டின் கண்கள் அப்பப்பப்பப்பா எப்பா நாங்க எல்லாம் பார்த்தது போதும் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் ஐயோ கண்ணை கட்டி காட்டுல விட்டது போதும் है साडा हक हम देखेंगे है साडा हक हम जा दे है साडा हक हम देखेंगे है साडा हक नी अंजा दे मेहनत दा है दावा हक्का ते हां जान दे सब अपने ਕਿਰਤ ਦੀ ਕੀਮਤ ਜਾਣਗੇ ਉਹ ਜੀਵਾ ਦੀ ਸੋਚਾ ਵਾਲੇ ਹੈ ਸਾਡਾ ਹੱਕ 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 ਮੈਦਾਨਾਂ ਚ ਉਤਰੀ ਲੁਕਾਈ ਆਵਾਜ਼ ਉਠਾਈ ਮੈਦਾਨਾਂ ਚ ਪੁੱਤਰੀ ਲੁਕਾ
வா, தூக்கி போட்டு மிதிச்சிருந்தேன். இப்பொழுது ராமாயணத்தின் ஒரு பகுதியான விபிஜனன் கருத்துக்களை சொல்வதற்காக ராவணனிடம் இது வருகிறார். இதோ மட்டிவம் பாதாளம் மூன்று உலகத்தையும் அரசாட்சி புரிந்து வரும் ராவண ஈஸ்வரன் வருகிறார் வருகிறார் வருகிறார். மந்திரி சத்தியகீர்த்தி மகாராஜா வணக்கம் 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 வணக்கம். மத்திவம் பாதாளம் மூன்று உலகத்தையும் மரசாட்சி புரிந்து வரும் ராவண ஈஸ்வரன் நான். ஆமா மகாராஜா, ஆமா மகாராஜா. இது என்ன சந்தேகம் இருக்கிறது? அனைவர்களும் என்னுடைய பேச்சியை கேட்டுதான் அடங்கி செல்ல வேண்டும். ஆமா, எல்லாரும் உங்களுடைய பேச்சியை கேட்டுதான் அடங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். முக்கொத்தி முக்கொடி தேவர்கள், 44 ரிஷிமார்கள் அனைவர்களும் எனக்கு அடிமை வேலை பண்ணி கொண்டு இருக்கிறார்களா மகாராஜா? பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். மகாராஜா, மகாராஜா, என்ன, நம்ம விபிஜனன் மகாராஜா உங்களை பார்க்க வர வேண்டும் என்று வந்து கொண்டே இருக்கிறார். அப்படியா? வெகு நாளாக என்னை பார்க்காதவன் இன்று பார்க்க வர வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறார். சரி, விபிஜனனை வர சொல். அண்ணா வரை விவிஜனா, என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னாயே. ஆமாண்ணா, நான் உன்னிடம் ஒரு சில வார்த்தைகளை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். என்னிடம் வார்த்தை சொல்வதா? சொல் சொல் தம்பி சொல். அண்ணா, உன்னுடைய ஆட்சியில் நடக்கின்ற பிழைகள் உனக்கு தெரிகிறதா? நீ செய்கிற தப்பு உனக்கு தெரிகிறதா? என்ன செய்தேன், ஏது செய்தேன், எது, விளக்கமாக சொல் தம்பி விபிஜனா. அண்ணா, இதோ ராமனுடைய மனைவி சீதாலட்சுமி சிறையெடுத்து அசோகவனத்தில் வைத்திருக்கிறாயமே. வாராய் விபிஜனா, அதையெல்லாம் நம் அரசவைக்கு உள்ளதுதானே. அதையெல்லாம் நீ தப்பாக எடுக்க வேண்டாம். அது மட்டும் இல்லை அண்ணா, நீ செய்வது இன்னும் மேல் மேல் தப்புகள் இருக்கிறது அண்ணா. உன் ஆட்சிகள் இன்னும் திரும்பி மேலும் செல்ல வேண்டுமென்றால் நீ இப்படியெல்லாம் செய்யாதே. அதை விட்டுவிட்டு மக்களுக்கு நன்மை செய்வதை தொடர். நான் மேற்கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறேன் அண்ணா? இதோ வாயு பகவானை காத்துகளை யாருக்கும் விடாத முறைக்கு அவனை அடக்குமுறையாக வைத்திருக்கிறாய்.
சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறாய். அது மட்டுமில்லாமல் வர்ண பகவான் அவரையும் நீ சிறைப்பிடித்து வைத்திருக்கிறாய். உன்னுடைய முத்தத்துக்கு மொத்தம் தொலைக்க வேண்டும் என்று நீ ஆணை விட்டிருக்கிறாய். மக்கள் இதற்காக வேண்டி அந்த வர்ண பகவான் எப்பொழுது மழை வரும், எப்பொழுது நம் இடத்தில் தண்ணி வரும், அதை விதைப்பாடு வைத்து சாப்பிட வேண்டும் என்று எத்தனை மக்கள் இருப்பார்கள். தம்பி, இதை மட்டும் என்னிடம் சொல்ல வேண்டாம். அண்ணா, இதையெல்லாம் உன்னுடைய ஆட்சிக்கு கேடு. அது மட்டுமில்லை, அக்னி பகவானே உன்னுடைய சமையல் வேலைக்கு அடிமையாக வைத்து அவரையும் சிறைச்சாலையில் வைத்திருக்கிறாய். எத்தனை மக்கள் சோறு பொங்கி சாப்பிட வேண்டும் என்று நினைப்பார்கள். அதையெல்லாம் தப்பு என்று தெரியவில்லையா அண்ணா? அது மட்டுமில்லாமல் சூரிய பகவானை என்னுடைய இடத்தில் மட்டும் உதிக்க வைக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு விடுவிக்க கூடாது என்று நினைக்கிறாயே அண்ணா, இதையெல்லாம் தப்பாக தெரியவில்லையா? தம்பி விவிஜனா, இதோ நான் செய்வது எனக்கு நல்லது என்று எனக்கு தெரியும். அண்ணா, நீ செய்வது உனக்கு நல்லது என்று தெரிகிறது, ஆனால் மக்களுக்கு எல்லாமே கெடுதலை அல்லவா தெரிகிறது? இதெல்லாம் தப்பண்ணா, இதெல்லாம் விட்டுவிட்டு இவர்களெல்லாம் சிறைப்பிடித்து வைப்பதை அவர்களை வெளியே விட்டுவிட்டு நீ ஸ்ரீராமனிடம் ராமனுடைய மனைவியை சீதாலட்சுமியையும் விட்டுவிட்டு சமாதானமாக செல்வதுதான் எனக்கு சார சிறந்தது. அப்பொழுதுதான் இந்த ஆட்சி நிலைத்து நிற்கும். ஏ தம்பி, இதோ பார், அண்ணனுக்கு ஒரு காரியம் என்றால் வந்து நில், இல்லை என்றால் செல். நான் சிறைப்பிடிப்பதும் சிறைப்பிடிப்பாதவனும் எனக்கு தெரியும், அனைத்தும் நான் அறிந்தவன். நல்லவர்களை சிறைப்பிடிக்காதீர்கள், நல்லவர்களை வாழ வைக்க வேண்டும் என்றுதான் நான் உன்னிடம் சொல்லுகிறேன் அண்ணா. உன்னுடைய நன்மைக்கு தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்படி எல்லாம் செய்ய வேண்டாம் விவேகனா. அப்படி சொல்லிக் கொண்டிருந்தால் உன்னையும் சிறைச்சாலையில் வைத்து விடுவேன். அண்ணா, என்ன அண்ணா, தப்புக்கு மேல் தப்பு செய்து கொண்டிருக்கிறாயே. கூடு பிறப்பு தம்பியை சிறை வைக்கிறேன் என்று நினைக்கின்றாயே? தம்பி, எனக்கு அறிவுகள் சொல்ல வேண்டியதான், ஆனால் அளவுக்கு மிஞ்சி போனால் அமிர்தமும் நஞ்சி ஆகிவிடும் தம்பி. அதனால் உன்னையும் சிறைப்பிடித்து விடுவேன், இல்லை என்றால் என்னுடைய மந்திரவாளுக்கு இறை ஆகிவிடுவாய். அண்ணா, உன்னுடைய கையில் இறந்தால் எனக்கு மோட்சம் கிடைக்காது, நரகம்தான் கிடைக்கும். ஸ்ரீராமனுடைய பட்சத்தில் நான் போய் தந்தியமடைந்தான் என்றால் எனக்கு மோட்சம் கிடைக்கும். நீ உனக்கு நல் கருத்துக்கள் சொன்னால் புரியாதண்ணா, போக போக புரிந்து கொள்வாய் அண்ணா. வருகிறேன். என் தம்பி என்னிடம் புத்திமதி சொல்வதா? மணையன் முட்டாள். மந்திரி மகாராஜா, பார்த்தாயா, என் தம்பி என்னிடமே அறிவிச் சொல்கிறார். பிழைக்க தெரியாதவன் அப்படிதான் இருப்பார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மகாராஜா, அதோ பாலும் பஞ்சாமிர்தம் தேனும் திணை மாவுகளும் இருக்கிறது, பாருங்கள் சாப்பிடலாம். தம்பி லட்சுமணா, அண்ணா கந்தனை புரிந்து கருணை இப்படி லபித்ததோ தாய் வார்த்தை தவறாதபடி தபவேடம் கொண்டு கானகத்துக்கு வந்தோம். வந்த இடத்தில் சித்தப்பா ஜிடாவிராஜன் சொன்னது போன்று இதோ பரணச்சாலையை கட்டி வந்தாய். தென்னிலங்கம் ராவணன் என் சேதியை சிறையெடுத்து சென்றான். அது மட்டுமில்லாமல் வாலி அடித்து சுக்கிரவனுக்கு பட்டம் கொடுத்தோம். பட்டம் கொடுத்தது மட்டுமில்லாமல் அனுமான் இலங்கையை சுட்டழித்து விட்டு வந்தான். பாலத்தை கட்டி இதோ வந்திருக்கிறோம். அதோ வருவது யார் என்று தெரியவில்லை அப்பா. இதோ அனுமானை கூப்பிட வேண்டும். அனுமானே, அனுமானே, அனுமான், அதோ வருவது யார்? ஆஹா, சாமி, இவன் வேற யாரும் அல்ல, ராவணனுடைய தம்பி விபிஜனன். விபிஜனனா? ஆம். அவன் எதற்கு நம்மளுக்காக தேடி வந்து கொண்டிருக்கிறான்? ஐயா, அந்த இலங்கையில் நான் அன்னை தேவியை காண போன்று அனைத்து அரண்மனைக்கும் சென்று பார்த்து கொண்டிருந்தேன். உங்களுடைய படத்தை வைத்து ஸ்ரீ ராமா ராமா என்று துதித்து இருந்தவர் தான் இந்த விபிஜன். எதற்காக வந்திருக்கிறார், ஏன் வந்திருக்கிறார் என்று கேட்டுவிட்டு சொல்கிறேன். அனுமாரி, வாருங்கள் வாருங்கள். அனுமாரி, என்னுடைய அண்ணனுக்கு புத்திமதிகளை சொன்னேன், ஆனால் அண்ணன் கேட்கவில்லை.
அப்படியா? என்ன புத்திமதியில் சொன்னீர்கள்? அவருடைய ஆட்சியில் நடக்கின்ற துன்பங்களை துயரங்களை நல்லவர்களை சிறைப்பிடித்து வைத்ததை நான் சொன்னேன். ஆனால் அவர் கேட்காமல் என்னையே கொள்வதற்கு ஆளை அனுப்பிவிட்டார். ஆமா, நல்லதுக்கு காலம் இல்லை என்று நினைக்கிறேன். சரியப்பா, இதோ சாமியிடம் சொல்கிறேன். பகவானே, கூடு பிறப்பு அண்ணன் கெட்டு சென்ற கூடாதே என்று அவன் ஆட்சியை நிலைக்க வைக்க வேண்டும் என்றதுக்காண்டி தம்பிக்காரன் நல்லதை சொல்லியிருக்கிறான், அதை கேட்காமல் அவனை அடித்து விரட்டியிருக்கிறான். அதுதான் நடந்த விஷயம். அப்படியா? தம்பியை வர சொல். ஆ சாமி, வணக்கம் சாமி. மாராயப்பா, விபஜனா, என்ன கருத்துக்கள் சொன்னாய்? ஏது கருத்துக்கள் சொன்னாய்? வாருங்கள் சாமி. நல்லவர்கள் செய்வதற்கு அனைவர்களையும் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான் என் அண்ணன். வர்ண பகவானி, வாயு பகவானி, அக்னி பகவானி, சூரிய பகவானி, இவர்களை அனைவர்களையும் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். இவர்களை விட்டுவிட்டு சமாதானமாக சென்றால் உன்னுடைய ஆட்சி நிலைக்கும் என்று சொன்னேன். ஆனால் அதனால் அவன் கேட்காமல் என்னையும் கொள்வதற்கு ஆள் அனுப்பிவிட்டான். நல்லது செய்தால் மீண்டும் காலங்கள் அதிகமாக வாழலாம். ஆனால் கெட்டதை செய்தால் உடனே இடையிலேயே அழிந்துவிடும். சரியப்பா, நீ நல்லது செய்திருக்கிறாய், உனக்கு நன்மை தேடி தருகிறேன். என் பார்சத்தில் சேர வந்திருக்கிறாய். இங்கே இருக்கிற வார்த்தைகளை அங்கே சொல்லப்படாது, அங்கே உள்ள வார்த்தைகளை இங்கே சொல்ல வேண்டும். அப்படியே சொல்கிறேன் பகவானே. இதோ பாருங்கள், அங்கள் நாங்கள் அண்ணன் தம்பிமார்கள் ஸ்ரீ ராவணன், கும்பகர்ணன், என் விபிஜனன். நாங்கள் நான் இங்கே வந்துவிட்டேன். இனி கும்பகர்ணன் ஒருவன் தான் இருக்கிறான். அந்த பரணிச்சாலை யாருமே அங்கே கிடையாது. அப்படியா? சரியப்பா, இனிமேல் நீ என்னுடைய பார்சத்தில் சேர்ந்த பிறகு இங்கே உள்ள வார்த்தைகளை அங்கே பேசக்கூடாது. அப்படியே சரி. வராய் அனுமானி. இனிமேல் இவரை நீ பார்த்துக் கொள்ள வேண்டும். சரி பகவானே, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். ஐயா கோமாளி, வணக்கம் வணக்கம். இப்பொழுது கதைகளை பார்த்தீர்களா? ஆமா பார்த்த. கூட பிறந்த தம்பியை அண்ணன் செய்வது கொடுமையை தாங்க முடியாத முறைக்கு இப்படி செய்யாதே அண்ணா. ரொம்ப நாள் நம் நினைத்து இருக்க வேண்டுமென்றால் எல்லாரையும் நல்லது செய்வர்களை விட்டுவிட்டு அவர்களை சிறைப்பிடிப்பதை விட்டுவிட்டு குற்றம் செய்வதை மட்டும் தண்டனை கொடு என்று சொல்லி அவர்கள் இவ்வளவு நேரம் விபீஷணன் போராடினான். ஆனால் ராவணனுக்கு தெரியவில்லை. ஆனால் ராவணன் லாஸ்ட்லே அழிவுக்கு தான் செல்கிறான். இதுதான் கதையினுடைய தலைப்பு. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த அனைவர்களுக்கும் எங்களுடைய தோல் பாவை குத்து சார்பாக நன்றி 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 கடந்த வணக்கத்தை தெரிவித்து இதோ நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். முனி சேபஜா ஹதாபஜாஹே இச்சாமி கம் குதி. முனி சேபஜா ஹதாபஜாஹே இச்சாமி கம் குதி. முனி சேபஜா ஹதாபஜாஹே இச்சாமி கம் குதி. ஸவேன ஹித சுகேன ஹித லோகிகா பாலலோகிகாயம். முனி சேபஜா மம ஹதாபஜாஹே இச்சாமி அகம் க்யூதி. ஸவே சுகேனஹிதலோகிகா பாலலோகிகாயம். மபனிசாச பனிகாரிகா
சரிகம் சரி பாக தானம் யாதீஷம் தர்ம தானம் நாஸ்தி ஏதீஷம் தானம் யாதீஷம் தர்ம தானம் நாஸ்தி ஏதீஷம் தானம் ஆதீஷம் தர்ம தானம் தர்ம சம்ஸ்தௌ ஆதீஷம் தர்ம தானம் தர்ம சம் தர்ம சம்விபகோயாதீஷம் தர்ம தானம் தர்ம சம்ஸ்தவோம் தர்ம சம்விபகோம் தர்ம சம்பந்தோ பத மகரி கனி சரிக மாரிக பத சபத சரி தசமவாயோ ஏவசாது தசமவாயோ ஏவசாது தசமவாயோ ஏவசாது தசமவாயோ ஏவ சாது கீர்த்திதம்மம் ஸ்ருணாரு அந்யசதம்மம் ஸ்ருணாரு அன்னம் அந்யசதம்மம் ஸ்ருணாரு ச சாது கியுதிதம்மம் ஸ்ருணாரு அந்யசதம்மம் ஸ்ருணாரு அன்னம் அந்யசதம்மம் ஸ்ருணாரு ச பி சீதபரி அதுநாலதேஷு கலிங்கேஷு த்யுரே தர்மசீலன தர்மகமத தர்மனுஷஸ்திச ததோபச அதுநாலதேஷு கலிங்கேஷு த்யுரே தர்மனுஷஸ்திச தேவனப்பியசம் சோகஸ்தி அனுசோசனம் தேவனப்பியச வீஜினிதிச கலிகனி
गोपच अधुनाल देशु कलिगेशु त्युरे धर्मशीलन धर्म कमत धर्म அன்பெல்லாம் இப்போ இல்ல எல்லாமே வெறும் ஆசை ஒரு சிலர் அனுபவிக்க கொடுக்கறாங்க காசை அன்பெல்லாம் இப்போ இல்ல எல்லாமே வெறும் ஆசை ஒரு சிலர் அனுபவிக்க கொடுக்கறாங்க காசை தப்பு பண்ண மனுஷன் இங்க சந்தோஷமா போகணுமா தப்பே இல்ல பெண்கள் மட்டும் தற்கொலை பண்ணி சாகணுமா பெண்ணாக பிறந்து விட்டா ஆணுக்கு நாட்டி மையா பாலியல் கொடுமை பண்ணா தண்டி கண்ணோ கடுமையா என்னதான் நடக்குது நாட்டுல பொண்ணு நிம்மதியா வர முடியல ரோட்டுல என்னதான் நடக்குது நாட்டுல பொண்ணு நிம்மதியா வர முடியல ரோட்டுல அன்பெல்லாம் இப்போ இல்ல எல்லாமே வெறும் ஆசை ஒரு சிலர் அனுபவிக்க கொடுக்கறாங்க காசை அன்பெல்லாம் இப்போ இல்ல எல்லாமே வெறும் ஆசை ஒரு சிலர் அனுபவிக்க கொடுக்கறாங்க காசை ஏ கொஞ்சம் கூட யோசிக்காம கற்பழிக்கிற சிறுமிய அடியோட அழிக்கணுங்க இந்த மாதிரி கிருமிய தவறுக்கு தண்டனை கொடுத்து அடைக்கிறாங்க சிறையில என்னதான் பண்ணாலும் இந்த கொடுமை இன்னும் மறையில நடக்கும் முன்னே தடுக்காம யோசிக்கிறோம் பின்னால வலிய மறைச்சு வெளிய சிரிச்சு வாழ முடியல பெண்ணால நடக்கும் முன்னே தடுக்காம யோசிக்கிறோம் பின்னால வலிய மறைச்சு வெளிய சிரிச்சு வாழ முடியல பெண்ணால அன்பெல்லாம் இப்போ இல்ல எல்லாமே வெறும் ஆசை ஒரு சிலர் அனுபவிக்க கொடுக்கறாங்க காசை இச்சையெல்லாம் அனுபவிச்சு பிரிஞ்சு போய் வெள்ளகுங்க அண்ணன் கூட வெளிய போனாலும் தப்பா பேசும் உள்ளகுங்க இச்சையெல்லாம் அனுபவிச்சு பிரிஞ்சு போய் வெள்ளகுங்க அண்ணன் கூட வெளிய போனாலும் தப்பா பேசும் உள்ளகுங்க எனக்கு என் பிரச்சனைன்னு ஒரு சிலரே நழுவுங்க நழுவுனாவும் வீட்லயும் பொண்ணு ஒரு நாள் அழுவுங்க ஜெயிக்கவோட பெண்களுக்கு மனதில் எவ்வளவு வேதனை கல்பனா சவல போல நாங்களும் பண்ணி காட்டுவோம் சாதனை ஜெயிக்கவோட பெண்களுக்கு மனதில் எவ்வளவு வேதனை என்ன மாதிரி பெண்கள் எல்லாம் பண்ணிட்டோங்க சாதனை அன்பெல்லாம் இப்போ இல்ல எல்லாமே வெறும் ஆசை ஒரு சிலர் அனுபவிக்க கொடுக்கறாங்க காசை அன்பெல்லாம் இப்போ இல்ல எல்லாமே வெறும் ஆசை ஒரு சிலர் அனுபவிக்க கொடுக்கறாங்க காசை தப்பு பண்ண மனுஷன் இங்க சந்தோஷமா போகணுமா தப்பே இல்ல பெண்கள் மட்டும் தற்கொலை பண்ணி சாகணுமா பெண்ணாக பிறந்து விட்டா ஆணுக்கு என்ன அடிமையா பாலியல் கொடுமை பண்ணா தண்டி கண்ணோ கடுமையா என்னதான் நடக்குது நாட்டுல பொண்ணு நிம்மதியா வர முடியல ரோட்டுல என்னதான் நடக்குது நாட்டுல பொண்ணு நிம்மதியா வர முடியல ரோட்டுல கதவை திறந்தால் யாருமே இல்லை உள்ள புகுந்தாக்க நாம் ஒரு பிள்ளை மீறி செல்லாத தாய் தந்தை சொல்லை வெளியே வரும்போது ஒரு கண்ணொல்லை கதவை திறந்தால் யாருமே இல்லை உள்ள புகுந்தாக்க நாம் ஒரு பிள்ளை மீறி செல்லாத தாய் தந்தை சொல்லை வெளியே வரும்போது ஒரு கண்ணொல்லை
கதவை திறந்தால் யாருமே இல்லை, உள்ள புகுந்தாக்க நாம் ஒரு பிள்ளை. நல்லதை சொன்னால் யாருக்கு தெரியும், அடிபட்டு பார்த்தா அப்பத்தான் புரியும். நல்லதை சொன்னால் யாருக்கு தெரியும், அடிபட்டு பார்த்தா அப்பத்தான் புரியும். உடம்பெல்லாம் குறையும், தாய் வயிறு எரியும். உடம்பெல்லாம் குறையும், தாய் வயிறு எரியும். கச்சாவின் தாளை இன்னைக்கு புரியும். கதவை திறந்தால் யாருமே இல்லை, உள்ள புகுந்தாக்க நாம் ஒரு பிள்ளை. பத்து பணம் இருந்தா பல்ல காட்டி சிரி பாக்கெட்டு நொந்து போனா விரோதியா நினைப்பா. பத்து பணம் இருந்தா பல்ல காட்டி சிரி பாக்கெட்டு நொந்து போனா விரோதியா நினைப்பா. அண்ணன் தம்பி அடிப்பான் பாகத்தை பிரிப்பான். அண்ணன் தம்பி அடிப்பான் பாகத்தை பிரிப்பான். பாடையில போகும்போது சில்லறையை அரைப்பான். கதவை 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 திறந்தால் யாருமே இல்லை, உள்ள புகுந்தாக்க நாம் ஒரு பிள்ளை. மீறி செல்லாத தாய் தந்தை சொல்லி, வெளியே வரும்போது ஒரு கண்ணொல்லை. படிப்புல மட்டி பாட்டுல கேட்டி தெரியலன்னா பாரு கனவை ஏட்டி ஏட்டி ஏட்டி. படிப்புல மட்டி பாட்டுல கேட்டி தெரியலன்னா பாரு கனவை ஏட்டி. என்னை போல பாட்டு உன்னிடத்தில் காட்டு, என்னை போல பாட்டு உன்னிடத்தில் காட்டு. முத்துவின் பாட்டு தனிப்பட்ட ரூட்டு. கதவை திறந்தால் யாருமே இல்லை, உள்ள புகுந்தாக்க நாம் ஒரு பிள்ளை. மீறி செல்லாத தாய் தந்தை சொல்லு, வெளியே வரும்போது ஒரு கண்ணொல்லை. கதவை திறந்தால் யாருமே இல்லை, உள்ள புகுந்தாக்க நாம் ஒரு பிள்ளை. எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா, உன்னை விட்டு என் நினைவை பிரிக்க முடியுமா. எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா. கண்கள் காண கனவிலே உன் முகம் இருக்கும், காட்டிலாத ரோஜா பூசி வந்தே சிரிக்கும். கண்கள் காண கனவிலே உன் முகம் இருக்கும், காட்டிலாத ரோஜா பூசி வந்தே சிரிக்கும். உன்மறந்து ஆயிரந்தா என்னை அணைக்கும், உன்மறந்து ஆயிரந்தா என்னை அணைக்கும். மானமே மயிலமே இதயமா, எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா. இல்லை பொன்னகை இல்லை, நீ இல்லாத இதயத்திலே சிங்காரம் இல்லை. பூவம் இல்லை பொட்டம் இல்லை பொன்னகை இல்லை, நீ இல்லாத இதயத்திலே சிங்காரம் இல்லை. வாழம் இல்லை வளரம் இல்லை சந்தோஷம் இல்லை, வாழம் இல்லை வளரம் இல்லை சந்தோஷம் இல்லை. வாழ்விலே நிம்மதி போதும் உன்னை மறக்க முடியுமா. மூச்சு விடு மூச்சு விடு மூச்சு விடு.
பெரு மூச்சு விடு மூச்சு விடு மூச்சு விடு மூடி கிடக்கும் விழிகள் திறந்திடவே மூச்சு விடு மூச்சு விடு மூச்சு விடு பெரு மூச்சு விடு மூச்சு விடு மூச்சு விடு பேச்சை எடுத்து எதையும் எங்கும் உறக்க பேசு பேச்சை எடுத்து எதையும் எங்கும் உறக்க பேசு பேசி 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 பரவலாக்கு பேசி 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 பரவலாக்கு மூச்சை இழுத்து மௌனம் பிடித்து முடங்க வேண்டாம் மூச்சை இழுத்து மௌனம் பிடித்து முடங்க வேண்டாம் முதலில் பேசு முனைந்து பேசு முழுதும் பேசு முதலில் பேசு முனைந்து பேசு முழுதும் பேசு மூச்சு விடு மூச்சு விடு மூச்சு விடு பெருமூச்சு விடு மூச்சு விடு மூச்சு விடு மூச்சு விடு மூச்சு விடு மூச்சு விடு பெருமூச்சு விடு மூச்சு விடு மூச்சு விடு நீச்சம் அடிக்கும் வாழ்வை குறித்து பேசு நீச்சம் அடிக்கும் வாழ்வை குறித்து பேசு வீதி நடுவே வந்து நின்றே பேசு வீதி நடுவே வந்து நின்றே பேசு கூச்சம் கொண்டால் குதரப்படுவாய் பேசு கூச்சம் கொண்டால் குதரப்படுவாய் பேசு கூட்டம் கூடி குரலை உயர்த்தி பேசு கூட்டம் கூடி குரலை உயர்த்தி பேசு ஏற்றும் வசையும் ஏற்றுக்கொண்டே பேசு ஏற்றும் வசையும் ஏற்றுக்கொண்டே பேசு எதிர்த்து வாதம் செய்து செய்தே பேசு எதிர்த்து வாதம் செய்து செய்தே பேசு அச்சம் இன்றி யாருக்கும் எதிரே பேசு அச்சம் இன்றி யாருக்கும் எதிரே பேசு அனைத்தும் தெரிய யாருக்கும் முருகாய் பேசு அனைத்தும் தெரிய யாருக்கும் முருகாய் ஒரே ஒரே நாட்டில் பாஷா ராஜாவாம் பாஷா ராஜாவுக்கு பல்ல பல்ல கூஜாவாம் ஒரே ஒரு நாட்டில் பாஷா ராஜாவாம் பாஷா ராஜாவுக்கு பல்ல பல்ல கூஜாவாம் ஓ ஆஜா ஆஜா பாஷா ராஜா சுதந்திர தினத்துக்கு கொடியே தோன் ராஜா ஓ ஆஜா ஆஜா பாஷா ராஜா கொடியேத்து முன்னே கொஞ்சம் பதில் சொல்லு ராஜா ஒரே ஒரு நாட்டில் பாஷா ராஜாவாம் பாஷா ராஜாவுக்கு பல்ல பல்ல கூஜாவாம் கொரோனா வந்து பந்தாட சோத்துக்கு நாங்க திண்டாட கொரோனா வந்து பந்தாட சோத்துக்கு நாங்க திண்டாட சோத்து தட்டை எடுத்துக்கினே டமக்கு டமக்குன்னு தாளம் தட்ட சொன்னியா நீயோ சொன்னியா சாஃப்ட்வேர்
மக்களையே காசு குத்து சாப்ட்வேர் வாங்கி சொந்த நாட்டு மக்களையே வேவு பார்க்க நீயும் தானே சொன்னியா மெய்யால சொன்னியா சொன்னியா